Fere olmaz, var var fere eldiyorlar ha. Hadi ayınırma çalmayız ha. Hadi nara. Benim bana anda bundan polis onu peşkir ha. Kalla anda pırsın bu, telo anda uçtuk o. Kalla anda pırsın bu, varan. Telo anda uçtuk o. Ben yarın mara yandım anda yeri kaldıram. போலீஸும் பிடிக்க கூடாதுன்னு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்களே. சட்டத்துக்கு விரோதமா நீ பண்ண, சட்ட விரோதமா பண்ணா பிடிக்கலாம். ஆமா, சட்ட விரோதம் யார் பண்ண போறாங்க? பண்றவன் இருக்கிறான், அவனை பிடிச்சின்னு போவாங்க. அது எப்படி விட்டுருவாங்க? அவரு கிட்டத்தட்ட 30 வருஷம் மேல ஏறுவார்ல. 30-40 வருஷம் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி அதே தானே ஏறிந்தாரு. இப்போ நீ நீ பிறக்கிறதுக்கு முன்னே அவர் மர்மேரி தானே? உங்க அண்ணெல்லாம் பிறந்தும் போது மர்மேரி தானே? அப்போ 40 வருஷம் தாண்டுது இல்லை எக்ஸ்பீரியன்ஸ். 40 வருஷத்துக்கு முன்னே ஏறணும். அவருக்கே லைசன்ஸ் இல்லைன்னா அப்புறம் யார் வேற அவர் கொடுக்க போகிறாங்க லைசன்ஸ்? ஓ இல்லை, இந்த பாலியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதுக்காக இடுக்கும் போது புட்டுக்கணும் விழுந்துருச்சு. இல்லை இல்லை, இது தனியாக போடுவோம் வீடியோ. நிறைய பேர் கேட்டுன்னு இருக்கிறாங்க. ஒரு 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 மாதத்துக்கு முன்னந்தைய ஃபோன் நிறைய ஃபோன் வந்துனே இருக்கு. எப்படி எடுக்கணும் எப்படி எடுக்கணும்னு இடுக்குன்னு இருக்கிறாங்க. நிறைய பேர் மரம் ஏறினுக்கிறாங்க, எப்படி ஏறுதுன்னு தெரியாமல் ஏறினுருக்காங்க. அவன் ஒரு மாதமாக அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்டுன்னே இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரலையும் எல்லாமே சொல்லினே தான் இருக்கிறாங்க. சலிக்காமல் சொல்லின்னுக்கிறேன். எல்லாருக்குமே ஃபோன் பண்ணுறவங்களெல்லாம் சொல்லுங்க இருக்கிறதே. நிறைய எவ்வளோ 10 வருஷமா இதுதானே பண்ணிருக்கிறேன்.
ஸ்டார்டிங்லலாம் பிரச்சாரம் அவ்வளோ பணம் வரதுக்காக அவ்வளோ பிரச்சாரம் பண்ணின்னு இருந்துட்டு அப்புறம் தானே இப்போ இந்த அந்த டூப்ளிகேட்டெல்லாம் அங்கங்கே ரோட் மேலே வச்சுன்னு வித்துன்னு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அதெல்லாம் இது டூப்ளிகேட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தானே ஆரம்பிச்சிது நானே டைரெக்டாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு. அந்த டூப்ளிகேட் ரோட்டில் விற்கலான்னா நான் இன்றைக்கி சேல்ஸ் பண்ணுறதில்ல. அவங்கெல்லாம் விற்றுன்னு ரோட் மேலே 100, 110, 120 விற்றுனு இருக்கிறதுனால தான் அதெல்லாம் பார்த்துட்டு நான் சேல்ஸ்க்கே ஆரம்பிச்சேன். டைரெக்டாக நம்ம ஊரில் இருக்கிற பொருளை நம்ம விற்காமல் வேறு யார் விற்க போகிறாங்கன்னு ஸ்டார்ட் பண்ணதே அப்புறம் தான். அவ்வளோ கலப்படம் வெளியில் நம்மளுக்கு தெரியமாட்டேன்னு, நம்ம அனுப்புறது மட்டும் தான் நம்மளுக்கு கணக்காக இருக்க, வெளியில் பார்த்தா அவ்வளோ கலப்படம். ஆ அதே நம்ம அப்படி தான் இருக்குது. இந்த 50-50 போடுறவனுக்கும் அதே ரேட்டாக தான் இருக்குது, நம்மளுக்கும் ஒரிஜினலாக கொடுக்குறவங்களும் அதே ரேட்டாக தான் இருக்குது. ம் பார்க்கல, நான் தேடி ரொம்ப நாளாகவே தேடினு இருக்கிறேன். தெளிவு எடுக்கிறதுக்கு தான் முடிஞ்ச வரையும் தேடுறேன், எப்படின்னா கொண்டு வந்துடுவேன். அந்த மிஷின் கிடச்சிருச்சுன்னா நம்மளுக்கு அடுத்து நம்மளே காய்ச்சிக்கலாம். இல்லை சீக்கிரம் வந்துடும், இப்போ தானே அரசாங்கம் உள்ள வந்திருக்கு.